அப்போ இன்னைக்கு தேவ மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்ன? உனக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, அது உனக்கு இன்னும் தெரியல. அந்த ஜீவன் உனக்குள் இருக்குன்னு தெரியாததுனால தான் பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த ஜீவனை நீங்க இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை நீங்க இன்னும் தட்டி எழுப்பல. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனாய்டிங்க, அந்த ஜீவனை, அந்த மகத்துவமான தேவ மகத்துவத்தின் வல்லமையை உங்களுக்குள்ள வந்தாலும் அதை நீங்க தூண்டணும், தட்டி எழுப்பணும், ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் அந்த ஜீவன் வந்து வெளியே உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் இருக்குது, ஃபேன்லாம் இருக்குது, ஃபேனுக்கு ரக்க இருக்குது, உள்ளே எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல தரமான ஒரு ஃபேனு எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தும் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ஓடாது. எப்போ தான் ஓடுன்னு கேட்டிங்கன்னா, இது மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டு மின்சாரத்தின் மூலமாய் தூண்டப்பட வேணும், தட்டி எழுப்பப்பட வேணும், ஆக்டிவேட் பண்ணப்பட வேணும். அப்பதான் இது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவானவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே அந்த ஜீவன் நமக்குள்ளே தான் இருக்குது, வந்து விட்டது. ஆனால் உங்களுக்குள்ளே ஜீவன் வந்தாலும் நீங்கள் அந்த ஜீவனை ஆக்டிவேட் பண்ணலைன்னா, தட்டி எழுப்பலைன்னா, அதை தூண்டலைன்னா, அதை நீங்கள் செயல்படுத்தலைன்னா, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அற்புதமாக சொல்கிறாரு. உனக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு ஆவியின் வரம் இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்குப்பா. அதை விட்டுறாத, அதை விட்டுறாத, அதை தட்டி எழுப்பு, அதை தட்டி எழுப்பு, அதை தட்டி எழுப்பு. வீட்டில் பாருங்க, நம்ம மனைவி தான் காஃபி போட்டு கொடுக்கணும், அவங்க தான் சமைக்கணும். இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிச்சனில் போயிட்டு சுட தண்ணி வைக்க கூட நான் இன்னும் ட்ரைனாக பார்க்கலை. ஏன்னா என் மனைவி அப்படியே நான் ரொம்ப செல்லமாக வச்சுட்ருக்காங்க. இப்போ எனக்கு சுடு தண்ணி வேணும்னா நான் என்ன செய்யணும்னா, எங்கள் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க, நான் அவங்கள தட்டி எழுப்பணும். தட்டி எழுப்புனாதான் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நான் தட்டி எழுப்பலன்னா அவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய போவது கிடையாது. தூண்டுவது, தட்டி எழுப்புவது, ஆக்டிவேட் பண்ணுவது. அப்போது பவுல் சொல்கிறாரு, பா உனக்குள்ளே ஒரு பவர் இருக்குப்பா, ஜீவன் இருக்குப்பா, லைஃப் இருக்குப்பா, ஃபயர் இருக்குப்பா, அதை தீண்டு, அதை தட்டி எழுப்பு, அதை உனக்குள் இருந்து அதை வெளிப்படுத்துவதற்கான பிரயாசத்தில் இறங்கு. அப்படி இறங்கினாதான் அதனுடைய ஃப்ரூட்டை நீ அனுபவிக்க முடியும், பலனை பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக அழுத்தமாக சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினால் நமக்குள் ஆவியின் வல்லமை, ஜீவனின் வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, எல்லா மகிமையும் நமக்குள்ள இறங்கி இருக்கு. அப்ப இதை நாம் எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜீவனை எது தூண்டும், இந்த ஜீவனை எது தட்டி எடுப்போம், இந்த ஜீவனை எது ஆக்டிவேட் பண்ண வைக்கும். இப்போ இந்த ஃபேன் இருக்கு, இந்த ஃபேனை வந்து எது ஓட வைக்கும்? மின்சாரம் தான் ஓட வைக்கும். இதுக்கு பாருங்க, அழகா ஒயரிங்லாம் பண்ணி ஒரு சுவிட்ச் கனெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இது ஓடு ஓடுன்னு சொன்னா ஓடாது. சுத்தரா சுத்தம் தானு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு இடையில போயிட்டு அதை சொருகி சுத்துன்னு சுத்தினா தற்சமையும் சுத்தம், அவ்வளவுதான். காத்தெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் அழகா ஒயரிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆண்டவர் அப்படிதான் ஜீவனுக்கும் நமக்கும் ஒயரிங் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் சுற்றுற போல, ஏன்னா அந்த மின்சாரம் அந்த போய் தூண்டுது பாருங்க, தட்டி எழுப்புது பாருங்க, வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஜீவன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் எதை உண்டு பண்ணுதுன்னா மரணம், ஆதாமின் கீழ் இருக்கக்கூடியவனை மரணம் ஆண்டு கொள்ளுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை ஜீவன் ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஜீவன் தான் என்ன ஆக்குதுன்னா சுகத்தை உண்டாக்குது, பலத்தை உண்டாக்குது, நன்மை உண்டாக்குது. அப்போ எது இந்த ஜீவனை தட்டி எழுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் சொல்கிறாரு, யோவானில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6:63 இயேசுவாகிய நான் சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வசனம், வார்த்தை. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் நீங்க எல்லாம் போயிட்டு அங்கதான் ஏன் வருவீங்க, வேற எங்கேயும் போக மாட்டோம், அங்கதான் வருவோம், ஏன்னா அங்கதான் எல்லாமே இருக்கு. வார்த்தையினால் தான் வாதை நின்று போகும், வார்த்தையினால் தான் வாழ்க்கை வளமாக்கப்படும், வார்த்தை தான் ஜீவனை தூண்டும். ஏன்னா வசனம், வார்த்தை, வார்த்தை தான் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்ப நான் சொல்றேன், பிசாசானவன் வியாதியை பத்தி பேசுவான், நீங்க வியாதி பத்தி பேசாதீங்க, நீங்க வார்த்தையை பேசுங்க. பிசாசு பற்றாக்குறையை பத்தி பேசுவான், அவ்வளவுதான், இந்த ஏப்ரல் மாசம் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போய் எப்படி வருமானம் வரப்போகுது, பிச்சை எடுக்க தான் போடுறேன், கையேந்தி தான் பிழைக்க போற, வேற வழியே கிடையாது, இப்ப பஞ்சத்துல நீ சிக்கிக்கிட்டேன்னு பிசாசானவன் பற்றாக்குறையை பேசுவான். நீங்க என்ன பேச போறீங்க? பற்றாக்குறையை பேச போறீங்களா? பற்றாக்குறை பேசுனீங்கன்னா மரணம் ஆக்டிவேட் ஆகும், வார்த்தையை பேசுனீங்கன்னா ஜீவன் ஆக்டிவேட் ஆகும். நீங்க என்ன பேச போறீங்க? வார்த்தையை பேச போறீங்க. நான் என்ன வார்த்தையை பேச போறேன்? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி இடம் குறைவுபட மாட்டேன், நயா பைசா கூட நான் குறைவுபட மாட்டேன், ஓட்டாண்டியா போக மாட்டேன், என்ன கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை போஷிப்பார், என்னை உடுத்துவிப்பார், என்னை நடத்துவார் அப்படின்னு நீங்க பேசும்போது ஜீவன் தட்டி எழுப்பப்படுகிறது, ஜீவன் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. பிசாசு சொல்வான், பாரு வயசாயிட்டே போகுது, நடக்க முடியல பாரு, உன்னால மூச்சு வாங்குது பாரு, முன்ன மாதிரி பேச முடியுதா, உன்னால மூச்சு வாங்குது, கண்ணு பாரு இப்ப பாரு, பார்வையை சரியா தெரியல, மங்களாயிட்டு போகுது பாரு, முடியல நரைச்சி போயிட்டு இருக்கு பாரு, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அவ்வளவுதான் வயசாயிடுச்சு உனக்கு. 30, 35, 30 ஆரம்பிச்சிருவாங்க, சில பேருக்குலாம் 25 ஆரம்பிச்சிருவான், அவ்வளவுதான் உங்க லைஃபை போச்சு. நீங்க என்ன பேச போறீங்க? ஆமா, இந்த காலத்திலலாம் சத்தான உணவே இல்லை, சத்தே இல்லை, செத்து போக வேண்டியதுதான், இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? வசனத்தை பேசுங்க. முதிர் வயசான கூட பிரச்சனையே இல்லை, கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் நான் இருப்பேன், நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் என் வயதை வாழ வயது போல மாற்றுவார் என்பதுதான் அவர் சொன்ன வார்த்தை. வார்த்தையை பேசுங்கன்ற உலகத்தின் செய்திகள் இல்லையா, இன்னைக்கு நல்ல செய்தியை கேட்க முடியுதா? கிடையாது. எந்த செய்தி உணவைங்க, எந்த நியூஸ் உணவைங்க, உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற செய்தியாக கூட இருக்கட்டும், ஒரு நற்செய்தியை கேட்க முடியுதா? இல்லை. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளை, நீ நற்செய்தியை கேட்கிறாய், உன் செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா நீ நல்ல செய்தியை கேட்கிற. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு வந்து பேசுறான், இயேசுநாதரே பசிக்குது உமக்கு, என்ன பண்ணுங்க, கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி முசியுங்கள். அது அவருக்கு தெரியாதா? இவர் ஒன்று என்ன சொல்லல, சண்டை பிடிக்கல, இவர் வாய் திறந்து வசனத்தை பேசுறாரு, இவர் வாய் திறந்து வார்த்தையை பேசுறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே பேசுறாரு. நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, பிசாசு 1000 டக்கர் அடிச்சு பேசுறான். ஒருவேளை நான் சொல்றேன், உங்களுக்கு இது வரைக்கும் பிசாசின் சத்தம் உங்க காதில் கேட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தனியாக இருக்கீங்க, குடும்பமாக இருக்கீங்க, வீட்டிலேயே இருக்கீங்க, 4 செவுத்துக்குள்ளாரையே இருக்கீங்க, வெளியேயும் போக முடியாததாக இருக்குது, ஒரு முடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல நெருக்கங்கள் பார்க்கிற பல அனுபவத்தில் பிசாசு கூட பல இடத்துல உங்கள் காதில் பேசுகிறது நீங்கள் கேட்கலாம். எங்கேயும் வைரஸ் கிருமி பரவிட்டுருக்கு, பார்த்து அப்படியே காற்றுல அடிச்சுட்டு வந்துட போகுது. அங்கங்கே சென்னையில் கூட நிறையா பரவிட்டுருக்கான், அடுத்தது உங்கள் ஏரியா தான்ன்ற மாதிரிலாம் கேட்கும் கேட்கும். என்ன பேச போகிறீங்க? கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நாங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், ஆரோக்கியமான சட்டையில் இருக்கிறோம். அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. அந்த சட்டைக்குள்ள தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்பது எழுதப்பட்ட வசனம். அந்த வசனத்தை பேசினா ஜீவன் ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் தூண்டப்படும், ஜீவன் தட்டி எழுப்பப்படும், ஜீவன் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் போல இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான். இது வரைக்கும் சில பேர் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், இது மாதிரி வந்ததே இல்லையே, இது மாதிரி வந்ததே இல்லையே, இது மாதிரி வந்ததே. நீ புதுசுப்பா இந்த உலகத்துக்கு. இந்த உலகம் பெருசு, சரித்திரம் பெருசு, வரலாறுகள் பெருசு. நீ குழந்தை, நீ பிறந்து 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஆச்சு. சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். இதைவிட கொடூரமான நாட்களை நம்முடைய முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதைவிட அபாயங்கரமான நாட்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இதைவிட மிக கொடூரத்தனமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ரொம்ப நல்ல காலங்க, ரொம்ப நல்ல காலம், பெட்டரான காலங்கள். நல்ல காலத்தில் அப்பா உங்களை வச்சிருக்காரு. வாழ்வில் இருக்கக்கூடிய வருத்தங்களை பெரிதாக எண்ணாமல் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை பெரிதாக பேசுங்கள். யாரும் கவனிக்கல, கேட்பார் யாரும் இல்லை, கைவிட்டாங்க போல இருக்கு, அவள்தான் சொல்லி பிசாசு பேசும்போது நீங்களும் அதையே பேசிக்கிட்டு இருக்காம, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, ஓஹோ, வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. அப்படி பாடணும். வீட்டில் உட்காந்து நீங்க புலம்பல் பாடிக்கிட்டு இருக்க கூடாது, குறை பாடிக்கிட்டு இருக்க கூடாது, எல்லாம் கைவிட்டாங்கன்னு பாடிட்டு இருக்க கூடாது. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி, பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி, பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். என்னன்னா உம்மை நம்பி வந்தேன். அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. நான் வெக்கப்படல, உம் தயை என்னை, அவர் தயை என்னை கைவிடாது, என்னை காப்பாற்றும். நான் சொல்லட்டுமா, உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு செய்தி தீர்வாக இருக்க போகிறது. நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வழி மேலே விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இது நிச்சயமாக உனக்கு தீர்வாக இருக்க போகிறது கிடையாது. வார்த்தை ஒன்றே உன்னை ஏமாற்றாது. வார்த்தை ஒன்றே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அர்த்தத்தையும் தீர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், கஷ்டம், வருத்தம், வேதனை எல்லாமே நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மரண சக்தி ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ரோமரின் புஸ்தகம், நான் முடிச்சிடறேன், சீக்கிரமாக நான் முடிச்சிடறேன், 5-10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவின் சிந்தை. ரோமர் 8:6 வாசிங்க பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். வசனம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணத்தை ஆக்டிவேட் பண்ணுது, ஆவின் சிந்தை ஜீவனை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ ஆவின் சிந்தை என்றால் வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனம் ஆவி, ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீங்க வசனத்தை பேச பேச பேச, வார்த்தையை பேச பேச லைஃப், ஜீவன் ஆக்டிவேட் ஆகுது. மாம்ச சிந்தை மரணம். அப்போ மாம்சமா நீங்க சிந்திக்க 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 எது ஆக்டிவேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மரணம் ஆக்டிவேட் ஆகுது, மரணம் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பதாக இன்றைய தினம் வைத்தேன். ஆளு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், எங்க ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம். எக்ஸாம் நடந்துகிட்ருக்கோம். டீச்சருக்குன்னு சில பிடிச்ச பிள்ளைங்களாக இருப்பாங்க. அது எல்லா கிளாஸ்லேயும் இருக்கும். டீச்சருக்குன்னு சில பிள்ளைங்க பிடிக்கும். டீச்சர் அப்படியே டெஸ்க்கு பார்த்துட்டே போவாங்க. எக்ஸாம் எழுதும்போது அப்படியே பார்த்துட்டே போவாங்க. யாருக்குமே தெரியாது. இந்த சூஸ் இந்த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும் பாருங்கள். அழகாக அந்த டெஸ்கில் போயிட்டு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா விரல வச்சுட்டு போயிடுவாங்க. அது பேன் முழிச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். 4 ஆன்சர் இருக்கு, 5 ஆன்சர் இருக்கு, 6 ஆன்சர் இருக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அழகாக டீச்சர் வரும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்ச டீச்சர் நேராக வரும். விரல கரெக்டாக எது பெஸ்ட் ஆன்சரோ அங்கே விரல டச் பண்ணிட்டு போயிடும். ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சப்பா, கண்டுபிடிச்சி காட்டி கொடுத்துட்டாங்கப்பா, இதுதான் ஆன்சர். கடவுள் காட்டி கொடுக்குறாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் கடவுள் காட்டி கொடுக்குறாரு. உனக்கு முன்னாடி ஜீவன் இருக்கு, உனக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கு முன்னாடி சாபம் இருக்கு, உனக்கு முன்னாடி லைஃப் இருக்கு. உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும், நான் சொல்றேன் வீட்டில் இருக்கிற தெய்வ பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, நீயும் உன் சந்ததி, உன் குழந்தைகள், உன் பின் சந்ததிகள், உன் ஜெனரேஷன் பிழைக்கும்படிக்கு அப்பாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரே சொல்லி கொடுக்குறாரு. வேணாம் மரணத்தை, வேணாம் சாபத்தை, வேணாம், நீ ஜீவனை சூஸ் பண்ணு, ஜீவனை தெரிந்து கொள். அப்போ பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லா இருக்கணும்னு அவர் விருப்பமா இருக்கிறாரு பாருங்களேன். நீங்க உங்க குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க ரொம்ப அழகா இருக்கணும், நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நீங்க ரொம்ப வெல்த்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும்ன்றதுல நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்ற, நீ சூஸ் பண்ணு, நீ தேர்வு செய்யு. அப்போ அந்த ஜீவனை தேர்வு செய்யு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த ஜீவன் எப்போ லைஃப்ல வெளிப்படும்னா, ரோமர் 8 வாசிச்சோம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஜீவன் எப்பங்க ஆக்டிவேட் ஆகும்? ஜீவன் எப்பங்க செயல்படும்? ஆவின் சிந்தை. உன் மைண்ட்ல உலகத்தின்படி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை பண்ண போறோம், எண்ணத்தை கிழிக்க போறோம், எண்ணத்தை வியாபாரம் பண்ண போறோம், சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் எல்லாம் ஊத்தி மூடுன்னு சொன்னீங்கன்னா அது ஆவின் சிந்தை இல்லைங்க, அது மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தை பேசிக்கிட்டே இருந்தா மரணம் ஆக்டிவேட் ஆகும், மரணம் செயல்பட ஆரம்பிக்கும். மரணம் பலவந்தம் பண்ணும். பயந்துக்கிட்டே இருந்தா, வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா. அதான் பாருங்க, இன்னைக்கு கூட நான் கூட சொல்லலை, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இப்போ ப்ரெசன்ட்டு கொரோனா வைரஸ் கிருமியை விட ரொம்ப அபாயங்கரமான ஒரு வைரஸ் கிருமி எதுனா, கொரோனாவை பற்றி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயமா, அதான் பெரிய வைரஸா. கொரோனா வைரஸ் கூட பெரிய ஒன்றும் பவர் ஒன்றும் இல்லையா, அதை மேலே ஒரு பயம் இருக்கு பாருங்க மனுஷனுக்கு. அதுதான் என்னையா, அப்போ இந்த வைரஸ் கிருமி மேலே பயமே இருக்க வேணாமா? அப்போ நாங்கள் திறந்து விட்ட மாதிரி நாங்கள்லாம் போய் ஊர் சுத்த போகிறோன்றீங்களா? எங்கள் ஐயாவே சொல்லிட்டாருன்னு நானே ஐயாவே அடக்கி வாசிக்கிறேன். வீட்டில் எங்கேயும் போகிறதில்ல. தேசத்துக்கும் சட்டத்திற்கும் மற்ற மக்களுடைய நலன் கருதி வீட்டில் இருப்பது நல்ல ஒரு விஷயம், தப்பு கிடையாது. ஆனால் பயத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்பில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ மாம்ச சிந்தை மரணத்தை தூண்டுகிறது, ஆவின் சிந்தை ஜீவனை தூண்டுகிறது. அப்போ வார்த்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, நல்லா பேசுங்க, தைரியத்தை பேசுங்க, நம்பிக்கையை பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, பெஸ்ட்டாக பேசுங்க, பிளஸ்ஸிங்ஸை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. 6000 வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் காலம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கலாம். ஜீவன் தூண்டப்படும், ஜீவன் வெளிப்படுத்தப்படும், உன் வாழ்க்கை அவ்வளோ மகிமையாய் காணப்படும். பவுல் அழகாக சொல்கிறார், தீமோத்தேயு சும்மா இருக்காதப்பா, சும்மா இருக்காத, உனக்குள் இருக்கக்கூடிய வல்லமையை, அந்த ஜீவனை, அந்த லைஃபை, அந்த அக்னியை, அந்த ஃபயரை, அந்த ஆவி நிறைவை தட்டி எழுப்பு, தீண்டு, ஆக்டிவேட் பண்ணு. சும்மா இருக்காத. நான் சொல்கிற தெய்வ மக்களை, சும்மா இருக்காதீங்க. வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்காதிங்க, சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க, ஒவ்வொருத்தர் ஏதாச்சும் ஒன்று வெறிப்பத்தி பேசிக்கிட்டு இருக்காதிங்க. வீட்டில் இருந்தால் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நாடிக்கடி சொல்கிறது போல 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பாட்டு பாடுங்க, அர்த்தமான பாட்டு பாடுங்க. இயேசு சொன்னார், வசனமாவின் ஜீவன் சொல்லல, நான் சொன்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதை பத்தி சொல்றாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பைபிள் இருக்கிறது எல்லாமே ஆவியும் ஜீவன்றாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா கிளியரா சொல்ற, நான் சொன்ன வார்த்தை. ஏன்னா இதே பைபிள்ல தான் பயமுறுத்துகிற வார்த்தையும் இருக்கு, இதே பைபிள்ல தான் சபிக்கிற வார்த்தையும் இருக்கு, திட்டுற வார்த்தையும் இருக்கு. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, நான் சொன்ன வசனம் தான் ஆவியின் ஜீவனமா இருக்கு. அதை எடுங்க, அதை சூஸ் பண்ணுங்க, அதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில ஜீவன் ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கும், உங்க ஊழியம் பிரகாசமா இருக்கும். அந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா அதான் அந்த ஷைன், அந்த பிரகாசம். இருளில் கூட அந்த இருள் உங்களை மேற்கொள்ளாது, தீமை உங்களை மேற்கொள்ளாது, பற்றாக்குறை உங்களை மேற்கொள்ளாது. நீங்க ஓவர் பண்ணி ஜீவிப்பீங்க,